வந்து என்ன போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட வீடு எப்படி இருக்கும், நம்ம வீட்டோட ஃப்ளோரில் வந்து எவ்வளோ வீடு இருக்கும், இந்த சைடில் தான் இங்கே ஒரு மேலே போயிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு சைடு இருக்கும், ஒரு சைடில் ஒரு 7 வீடு இருக்கும், அடுத்த சைடில் ஒரு அடுத்த ரோவில் ஒரு 7 வீடு இருக்கும், அது எப்படி அந்த வீடு இருக்கும், அப்புறம் எப்படி அதுலேருந்து எக்ஸிட் எப்படி போகிறது, எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஃப்ளோரில் வந்து ரெண்டு சைடு இருக்கும், ஒன்று ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திரும்பினோன்னா ஒரு 5-6 வீடு வரிசையாக 1 by 1 இருக்கும். இப்போ இதில் போயிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்வே வந்து நமக்கு நிறைய தாராளமாக இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 hours லைட்ஸ் எரியும், அதனால் நமக்கு டார்க்கே ஆகாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ போய் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஹால் கம் கிச்சன், இதான் வந்து கிச்சன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜும் இருக்கும், வாஷிங் மிஷினில் வந்து மட்டும்தான் இருக்காது, வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையர் மட்டும்தான் இருக்காது, ஃப்ரிட்ஜ் இருக்கும் நமக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது என்னென்னா இதுதான் ஸ்டவ், இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ். இது இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஓவன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓவன் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோ ஓவன் பார்க்கலாம். மைக்ரோ ஓவனும் அட்டாச்சாக இருக்கும், அதனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய செல்ஃப்ஸ் இருக்கும், அந்த செல்ஃப்ஸ்லாம் நம்ம மளிகை சாமான் அத்தனையுமே வச்சுக்கலாம். இதை மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா கீழேயுமே டோர்ஸ் இருக்கும், அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணால் அங்கேயுமே நம்ம அரிசி பருப்பு எது வேணால் வச்சுக்கலாம். அதை தவிர இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர், நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. நீங்கள் கையிலையுமே தேய்ச்சிக்கலாங்க பார்த்தீங்கன்னா, சிங்க் இருக்கும், அதை தவிர நீங்கள் டிஷ் வாஷரும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய வீடு, கிச்சன் கம் ஹால்ங்கிற மாதிரி இருக்கும். ஹால் பார்த்திங்கன்னா நேராக போய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால்கனி இருக்கும். அந்த பால்கனி வந்து நல்ல வென்டிலேஷனோட நல்லா இருக்கும், நல்ல வியூவும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக நான் இருக்கிறது வந்து ஒரு 7th ஃப்ளோரே 8th ஃப்ளோர் பக்கத்தில். அந்த ஃப்ளோர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். அதே மாதிரி இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் திருப்பியும் ஹாலையும் கிச்சனையும் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த பார்க்கும்போது ரூம், இப்போ வந்து நம்ம ரூம் பார்க்குறோம். அந்த ரூமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசட், பெரிய கிளாசட் இருக்கும். இதில் நம்ம ஹேங்கர்ஸ் எல்லாம் தொங்க விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு ரூமு, இது வந்து ஒரு குட்டி ரூம்னு சொல்லலாம். 2 பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்கும், குட்டி ரூம் இருக்கும். இது வந்து வென்டிலேஷனுக்காக நம்ம ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா பெரிய ஜன்னலாகவே இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளேயும் வந்து கிளாசஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது இங்கே. இதை தவிர இங்கே இப்போ ஒரு சுவிட்சு காமிச்சிட்ருக்கிறது வந்து இது பார்த்திங்கன்னா ஹீட்டர். இப்போது பனி காலத்துலலாம் ரொம்ப பனியாக இருக்கும், நமக்கு ரொம்ப குளிரும், அப்போ வந்து நம்மளே ஹீட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டெம்பரேச்சர் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த பெட்ரூம் போகிறோம். அடுத்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயுமே வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருப்பாங்க, ஹீட்டருக்காக ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. ரெண்டு ரூம்லேயுமே தனித்தனி ஹீட்டர் பாயிண்ட்ஸ் சுவிட்ச் இருக்கும். அதே மாதிரி இப்போ வென்டிலேஷனுக்காக நிறைய பெரிய ஜன்னல் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூவும் இருக்கும், கிடைக்கும். அதே மாதிரி வெய்ய காலத்தில் நல்லா காற்று வரும், குளிர் காலத்துலேயும் காற்று வரும். நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சுத்தமாகவே காற்று வராது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜன்னலாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பெரிய கிளாசட்டாக இருக்கும், ரொம்ப லென்த்தி கிளாசட்னு கூட சொல்லலாம் நம்ம. இதுலேயுமே நம்ம ஃபுல்லாகவே ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்லாப்பில் நம்ம ட்ரெஸ்ஸை மடித்து கூட அது மேலே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கிளாசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும், ஒன்று ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ரெண்டுமே டோர் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செல்ஃப்ஸாக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இதை வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது பார்க்க போகிறது நம்ம ரெஸ்ட் ரூம். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோர் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் உள்ளே, ஒரு குட்டி மளிகை ஸ்டோர் இருக்கும். அதில் அத்தியாவசிய காய்கறிகள் எல்லாமே கிடைக்குவாங்க.
அதை தவிர வந்து வாஷிங் மிஷினும் ட்ரையருமே அப்பார்ட்மெண்ட் உள்ளேயே இருக்கும், வெளியிலலாம் எங்கேயும் போக தேவையில்லை. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அப்புறம் மெயினானது பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஆப்போசிட்லேயே இருக்கும், அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்லேயே இருக்கும், ரோடை கிராஸ் பண்ணோடனே ஸ்கூலில் இருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வின்டர் டைமில். இதை பற்றியெல்லாம் ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்னொரு வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்குமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுல்லி இன் அண்ட் அவுட் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.